ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா சேனல். நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூலேருந்து கேட்கப்படும் முக்கியமான வினா விடைகளை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு 1664. குப்த பேரரசை நிறுவியவர் சமுத்திரகுப்தர். ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்கியவர் அன்னிபெசன்ட் அம்மையார். சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் ஆர்கே சண்முகம். முகமது கஜினி இந்தியாவின் மீது படையெடுத்து வந்ததற்கு காரணம் இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடித்து செல்ல. கீழ்கண்டவற்றுள் எது பாக்டீரியாவால் பரவும் நோய்? ரணஜன்னி. இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு அதிகமானால் ஏற்படும் நோய் நீரழிவு நோய். சூரிய ஒளியின் புற ஊதா கதிர்களால் ஏற்படும் புற்றுநோய் தோல் புற்றுநோய். பிசிஜி வேக்சின் எந்த நோய் வராமல் தடுக்க குழந்தைகளுக்கு போடப்படுகிறது? காசநோய் வராமல் தடுக்க குழந்தைகளுக்கு போடப்படுகிறது. பிறந்த குழந்தைக்கு முதலில் கொடுக்கப்படும் நோய் தடுப்பூசி பிசிஜி. மலேரியா நோய் கிருமினால் முதலில் தாக்கப்படும் உறுப்பு கல்லீரல். நோய் தொற்றுதலை எதிர்க்கும் டி லிம்போசைட்கள் எந்த உறுப்பில் மாறுபாடு அடைகின்றன? தைமஸ் சுரப்பி. 1992 முதன் முதலில் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் கலந்து கொண்ட நாடு தென்னாப்பிரிக்கா. மட்டைப்பந்து விளையாட்டில் ஒரு குழுவிற்கு எத்தனை ஆட்டக்காரர்கள் இருக்க வேண்டும்? 11 பேர். ஆசிய விளையாட்டு முதன் முதலில் எங்கு விளையாடப்பட்டது? புதுடெல்லி. ரஷ்ய நாட்டின் தேசிய விளையாட்டு செஸ். ஆஸ்திரேலியா நாட்டின் தேசிய விளையாட்டு மட்டைப்பந்து கிரிக்கெட். மட்டைப்பந்து விளையாட்டில் பந்தாடும் மட்டையின் நீளம் எவ்வளவு? 28 அங்குலம். ஒலிம்பிக் கொடி எந்த நிறத்தால் ஆனது? வெண்மை நிற பட்டு துணி. விளையாட்டு வீரர்களுக்கு உடனடி சக்தி தருவது குளுக்கோஸ். இந்தியாவின் உயரமான அணை எது? பக்ரானங்கல் அணை. பைசா நகர சாய் கோபுரம் எந்த நாட்டில் உள்ளது? இத்தாலியில் உள்ளது. சோமநாதர் கோயில் அமைந்துள்ள இடம் குஜராத். கல்லில் வடித்த காவியம் என்று அழைக்கப்படுவது மோதி மசூதி. சார்மினார் அமைந்துள்ள இடம் எது? ஹைதராபாத். விவேகானந்தர் பாறை அமைந்துள்ள இடம் கன்னியாகுமரி. இந்திய கப்பல் தொழிற்சாலை எங்கு உள்ளது? விசாகப்பட்டினம். சென்னை டு கொல்கத்தா வரைக்கும் உள்ள தேசிய நெடுஞ்சாலை என்னென்னு பார்த்தீங்கன்னா NH5 தேசிய நெடுஞ்சாலை. தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் சென்னையில் உள்ளது. சாந்தா குரூஸ் விமான நிலையம் அமைந்துள்ள நகரம் மும்பை. ரயில்வே தென் மத்திய மண்டலத்தின் தலைமையிடம் செகந்திராபாத். முதல் ரயில் பாதை எந்த இரு நகரங்களுக்கு இடையே ஓடியது? பம்பாயிலிருந்து தானா, மும்பை டு தானா. தமிழ்நாட்டில் NH-47 என்பது சேலம் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள தேசிய நெடுஞ்சாலை ஆகும். தங்க நாற்கர சாலை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1999. தேசிய நெடுஞ்சாலை 45 எந்த இரு நகரங்களை இணைக்கிறது? சென்னை டு திண்டுக்கல்.
இந்தியாவில் இரும்பு பாலம் முதன் முதலில் எங்கு அமைக்கப்பட்டது? லக்னோ. பாக்டீரியா பேஜ் என்பது பாக்டீரியாவை தாக்கி அழிக்கும் ஒரு வைரஸ். சிவப்பு இரத்த அணுக்களின் முதிர்ச்சியை கட்டுப்படுத்துவது விட்டமின் B4. கடற்பசியை உணவாக பயன்படுத்தும் நாடு சீனா. நீர் மற்றும் கனிம உப்புக்களை தாவரத்தில் மேல் நோக்கி கடத்தும் திசு சைலம். நியூக்ளியஸில் உள்ள திரவம் சைட்டோபிளாசம். நைட்ரஜன், பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துள்ள உரங்கள் கரிம உரங்கள் ஆகும். தாவர செல் இதை பெற்றுள்ளதால் விலங்கு செல்லிலிருந்து வேறுபடுகிறது. செல் சுவர். தாவரங்களை வகைப்படுத்துவதில் இயற்கை முறையை முன்மொழிந்தவர்கள் பெந்தம் மற்றும் ஹூக்கர். பூஞ்சையின் உடலம் எனப்படுவது மைசீலியம். பசுமை புரட்சியின் தந்தை என்ற பெருமை இவரை சேரும். எம்.எஸ். சுவாமிநாதன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.